தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அதாவது ஏழாம் தேதி இன்றைக்கி வந்து ஏழாம் தேதி ஜூலை மாதம் சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதா இருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வெப்சைட்டை போய் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஆனால் ரிசல்ட் வந்து வெளியே வரல இது என்ன காரணம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருந்தாங்க இந்த ஒன்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஏழாம் தேதி அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து ரிசல்ட்டு வெளியே வர்றதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஷெடியூல் படி ரிசல்ட் ஆனது வெளியில் வரலை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போயும் வந்து லாக்டவுன் இஷ்யூ அந்த மாதிரி இஷ்யூ இருந்தனால தள்ளி போச்சு அதனால் வந்து ஏழாம் தேதி வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்த இந்த நிலையில் வந்து தள்ளி வச்சுட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ளஸ் டூ எக்ஸாம் டைமில் அந்த லாக்டவுன் இருந்த அந்த பீரியடில் கொரோனா இருந்ததுனால தான் கிட்டத்தட்ட அறுநூத்தி எழுபத்தோரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் அப்பியர் ஆகாமல் இருந்தாங்க இந்த அறுநூத்தி எழுபத்தோரு ஸ்டூடெண்ட்டும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்களுக்காக மட்டும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா ஒரு முடிவானது செய்யப்பட்டிருக்கு அந்த அறுநூத்தி எழுபத்தேழு பேரும் எப்போ வந்து எழுதி முடிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா ஒரு முடிவை எடுத்திருக்கறதா தெரியுது இதை தான் வந்து அதனால் அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் ஸோ விரைவில் வந்து ரிசல்ட்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் காண்டெக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வெளியே வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அடுத்த அட்மிஷனை நீங்கள் பார்க்கலாம் போல் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதாவது ஒன்பதாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கும் மாணவர்களுக்கு அடுத்த வருடத்திற்கான பாட பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து இப்போ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு அதனால் இதுவும் ஒரு மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் கண்டிப்பாக இருக்கும் முப்பது சதவிகிதம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து போஷன் வந்து ரொம்ப குறைவாகவே அவங்களுக்கு அடுத்த வருடம் காணப்படும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாட்கள் வந்து ஏற்கனவே தள்ளி போய் போயாச்சு கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்தா கூட நமக்கு வந்து கோட்டையில் எக்ஸாம்லாம் தாண்டி வரும் அந்த சூழ்நிலை இருக்கிறதுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி நடத்த வேண்டிய லெசன் எல்லாம் ஒரே டைமில் நடத்த முடியாது அப்படின்ற நோக்கத்துலையும் வந்து முப்பது சதவீதம் பாடத்தை வந்து இப்போ சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு அதுவும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு குறைச்சி அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப எப்படி வரும்ன்றதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்